நான் உங்கள் எம்சி நல்ல பையன். இந்த எபிசோட் ஆஃப் ஃபுட் பான்ல நாங்கள் எங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர்ல இருக்க ஃபுட் ஃபேக்டரின்ற ஒரு குட்டி ரெஸ்டாரண்ட்ல இருந்து. Exactly, because this restaurant owners, they are like or culinary world, or basic degree, they are into this field. So, I know them very well. So, I feel happy being like, I want to achieve this, I can stand on my own. So, they even proceeded from a bigger college. கல்லணேரி முடிச்சாங்க, பட் அதெல்லாம் அந்த ப்ரெஸ்டீஜ் அதை பார்த்தோம். தே ஆர் இன்டு திஸ் அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. நான் என் கூட இந்த பசங்க விளாட்டாக சுற்றி இருந்த பசங்க ஒரு இடத்துல உட்காந்து பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் இட் இஸ் நோ அபோவ் த லெவல் ஐ எக்ஸ்பெக்ட். அண்ட் இந்த எபிசோட் ஆஃப் தோசா வந்து கஸ்டமைஸ் தோசா, ஒரு நான்வெஜ் தோசை ஒன்று, ஒரு வெஜிடேரியன். நான் நான்வெஜ், இவர் வெஜ். நான்வெஜ் ஒரு நான்வெஜ் தோசை ஒன்று, ஒரு வெஜிடேரியன் தோசை. இது ஃபுல்லாகவுமே கஸ்டமைஸ். இது நாங்கள் கேட்டோம் இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம். ட்ரை பண்ணலாம், லெட்ஸ் கிவ் எ ட்ரை அப்படின்னாங்க. சரி, அப்புறம் நான் பண்ணி பார்த்துவோம் எப்படி இருக்கிட்ட. ஸோ எண்ட் த எபிசோட். ஸோ லெட் அஸ் கெட் இன் எபிசோட் அண்ட் see how it has been made. உங்களுடன் ஃபுட் ஃபேக்டரியில இருந்து நான் எம்சி நல்ல பையன். திஸ் இஸ் தண்ணி எடுத்துக்கீங்க, அதை தோசைக்குள்ள ஊத்து, அதுக்கு வழக்கமா ஒரு விளக்கமா வச்சிருக்கீங்களா, அத அடி பக்கமா திருப்பி வறட்டு 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 ஒரு நாலு இழுத்து இழுத்து நல்லா கழுவி விட்டு ஒரு சின்ன நிறைய மாவு எடுத்து, பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம நாளைக்கு வெங்காயத்தை விட்டாது நறுக்கி அப்படியே மேலாப்ல பரபர பரபர பரபரம் தூய் விட்டு ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து அதுல 6 கரண்டி நெய் தோசைக்கு வெளிச்சீடு அப்படியே மேலாப்ல விளாவி விட்டு
Talk about it.